வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களின் துணைத் தேர்விற்கு விண்ணப்பிப்பதற்கு இன்று கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாளை முதல் விண்ணப்பித்தால் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று நடைபெற்ற தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் முன்னிலையில் 60 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளது. இதன் மூலம் 74,898 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மாவட்ட மாறுதல் கலந்தாய்வில் பங்கேற்க தகுதி பெற்ற ஆசிரியர்களின் முன்னுரிமை பட்டியல் July 5 வெளியாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பகுதி நேர BE படிப்புகளுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தற்காலிக ஆசிரியர்கள் பணிக்கு இன்று முதல் July 6 வரை விண்ணப்பிக்கலாம் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. சுமார் 171 கோடியில் திருச்செந்தூர் கோவிலை திருப்பதிக்கு இணையாக மாற்ற திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் மேலும் கும்பாபிஷேக திருப்பணிகள் தொடங்க அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலரா பாதிப்பு காரணமாக காரைக்கால் மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று முதல் 3 விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் இருசக்கர வாகன திட்டத்தின் கீழ் 25,000 மானியம் பெறுவதற்கான தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சாந்தி அவர்கள் அறிவித்துள்ளார். பக்ரீத் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் பேச்சம்பள்ளி வாரச்சந்தையில் 2 ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனை நடைபெற்றுள்ளது. சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் சிங்கார சென்னை 2.0 திட்டத்தின் மூலம் நகரின் ரோப் கார்னர் சேவையை தொடங்க திட்டமிடப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 2,672 பேருக்கு புதிதாக கொரோனா வைரஸ் தொற்று பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. சரவணா ஸ்டோர்ஸ் கோல்டு பேலஸ் நிறுவனத்தின் 235 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. மதுரை கன்னியாகுமரி 4 வழிச்சாலைகளில் அதிவேகமாக சென்றால் அபராதம் விதிக்கப்படும் என்றும் மேலும் இவ்வேகத்தை கணக்கிடும் கருவிகள் தற்பொழுது பொருத்தப்பட்டு வருகின்றது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை துறைமுகம் மற்றும் காட்டுப்பள்ளி துறைமுகத்தில் இன்று முதல் கண்டெய்னர் லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். மாணவர்களுக்கு இலவச புத்தகங்கள் வழங்க 16 ரூபாய் தேவைப்படுவதாக திருப்பதி தேவஸ்தானத்திடம் ஆந்திர மாநில அரசு நிதியுதவி கேட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குடிமைப்பணி தேர்வுக்கான பயிற்சி மையம் திண்டுக்கல் மாவட்டத்தில் விரைவில் உருவாக்கப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தெரிவித்துள்ளார். பழனி தண்டாயுதபாணி கோவிலில் அடுத்த ஆண்டு January கும்பாபிஷேகம் நடத்தப்படும் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் புத்தக கண்காட்சி நடத்த சுமார் 4,96,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் காலியாக உள்ள தலைமை ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடங்களில் நியமனம் செய்வதற்கான கவுன்சிலிங் 11 முதல் நடக்கும் என்று பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. ஆசிரியர் தகுதி தேர்வு விண்ணப்பங்களில் வரும் 11 முதல் 16 வரை திருத்தம் மேற்கொள்ளலாம் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தின் நெருக்கடியை குறைக்கும் வகையில் வண்டலூரை அடுத்துள்ள கீழம்பாக்கத்தில் புறநகர் பேருந்து நிலையம் வருகின்ற September பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 144 ரூபாய் அதிகரித்து 1 38,480 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 64 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இணைந்தீர்கள். நன்றி. வணக்கம்.